இரட்டைகளை சின்னம் தன்னுடைய டெபாசிட் பகுதியை இழக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாக்கள் யார் என்பது இன்றைக்கு அனைவருக்கும் புரிந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு இந்த தேர்தல் தான் எல்லை. இது சாதாரண தோல்வி என்று எளிதில் கடந்து செல்ல முடியாது. இதற்கு தொடக்கத்தை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் எடுத்த தவறான முடிவுகள் தான். கழகத்தில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், தினகரன் அவர்களை காரணமில்லாமல் நீக்கியது மற்றும் சரியான கூட்டணி அமைக்க தெரியாததும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பண்பு இல்லாததும் தான் இதற்கு முக்கிய காரணம். இந்த தோல்வியின் மூலமாக பாடம் பிடித்து, நல்ல பாடம் பிடித்து இந்த இயக்கத்தை உருவாக்கிய இருவரும் தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள், அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்கள் என்பதை மனதிலே நிறுத்தி இணைய வேண்டும், இணைய வேண்டும். அதிமுக என்னும் பேர் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மீது கொண்ட அன்பாலும் கொள்கை பற்றாலும் ஈர்க்கப்பட்டு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற இந்த இயக்கத்தை திமுகவோடு மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு திமுகவின் வெற்றிக்கு உதவி வரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தொடர் தோல்விக்கு முழு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். நய வஞ்சகர்களின் சூழ்ச்சி வலையை முறியடித்து தமிழகத்தின் நலன் காக்க மிக சரியான தருணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உரிமை மீட்பு குழு என்னும் மீட்பு குழுவை தொடங்கி திமுகவின் தமிழக மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை எதிர்த்து தொடர்ந்து போராட்ட களத்தில் போராடி வரும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் நல்வழியில் தொண்டர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதே நிதர்சனம். அனைத்து தேர்தல்களிலும் கழகம் ஒரு மாபெரும் வெற்றி அடைவதற்கு அடித்தளங்கள் அமைய வேண்டும். அடித்தளங்கள் அமைந்தால்தான் ஒரு இயக்கம் வலுவான இயக்கமாக வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு ஒரு நல்ல வழியை பிறக்கும் என்பதனை நம்முடைய தலைவர்கள் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவும் நம்மளுக்கு கற்றுத்தந்த பாடங்கள். எத்தனை சோதனை வந்தாலும் நின்று எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருப்பதில் உள்ளபடியே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.